வீடியோவே போடல, அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு செம்ம வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குட்டியாக ஏதாவது மீன், அதுவும் இல்லாமல் அது ப்ரெடேட்ரி டேங்கில் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹிட்டன் ஸ்பேஸ் அந்த மீனுக்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ப்ரீடிங் பண்ணி அதில் வர குட்டிக்கும் கண்டிப்பாக ஹிட்டன் ஸ்பேஸ் வேணும். அந்த மாதிரி ஹிட்டன் ஸ்பேஸில் இந்த டியூப்ஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, பிவிசி பைப் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் இன்றைக்கி ஒரு டியூப் செய்ய போகிறோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டான டியூப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு செய்ய போகிறோம். என்னது இதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தகரம். ஸோ சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு 5 ரூபாயிலே கிடச்சிரும். இதை நான் வந்து வாங்கலை, இது என்னோடய மேக்னட்டிக் செஸ்ஸுன்னு, மேக்னட்டிக் செஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அது உங்களுக்கு உடஞ்சி பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அதை பிரித்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், கண்டிப்பாக மேக்னட்டிக் செஸ்ஸில் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த டியூப், இதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம், வாங்க. நம்ம வந்து கதை சாத்த போகிறோம், சாத்தியாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துறேன். இப்போ வந்து நான் இதை மடக்கி வச்சுருந்தேன், பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நீங்களும் இதான் கரெக்டுன்னு நினச்சி மடக்கி வச்சுருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ 2-3 தடவை பண்ணிட்டேன், அதனால இப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த சைடு உங்களுக்கு டேர்ன் ஆகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்கொயர் ஷேப்பில் எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைடு வச்சுக்கணும்னு விருப்பப்படுறேன், ஏன்னா வெளில தெரியாத மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் இருக்க பால் அதாவது குவாட்டர் எடுத்துட்டு நான் சும்மா கையை வச்சு அளந்துக்கலாம். அப்படியே இப்படி ஸ்ட்ரைட் ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிற்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க, ஓகேவா? திருப்பி இதை கீழே இறக்கிங்க. அடுத்து இந்த சைடு என்ன பண்ணணும்னா, கர்வ் வர மாதிரி, அதாவது இந்த சைடு கர்வ் வர மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கர்வ் வர மாதிரி இப்படி லைட்டாக டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, அவ்வளோதான், சிம்பிள். அப்படியே திருப்பி இந்த மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒரு தடவை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நின்றோம். இதில் தான் நம்ம இப்போ இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இது வந்து உள்ளே வைக்கும் போது மட்டும் இதை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. உள்ளே வைக்கும் போது மட்டும் இதை அப்படி ஸ்ட்ரைட் ஆக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே செட் ஆகுது, அவ்வளோதான், நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கர்வ் பண்ணனால கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் இதை, பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வச்சு பாருங்களா, சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டியூப் அதாவது பைப்பு, இப்போ நம்ம கையெல்லாம் வச்சு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த தகரத்தை வச்சு செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை இந்த முன்பு பெறவிட்டுக் கொள்வது உங்கள் பிரசனா. பாய்.